நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட மழைத்துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ராணி விக்டோரியா, இவங்களுடைய முழுமையான பெயர் அலெக்சாண்ட்ரினா விக்டோரியா. 1819 மே 24 பிறந்திருக்காங்க. பெரிய பிரிட்டன் அயர்லாந்து இணைந்த ஐக்கிய ராஜ்யம், அதாவது யுனைடெட் கிங்டம். இதற்கு அரசியாக 1837 ஜூன் 20 தொடங்கி பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பேரரசியாக 1876 மே 1 தொடங்கி தான் இறக்கும் வரையில் ஆட்சி புரிந்து வந்தவர். விக்டோரியா ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலேயே ஐக்கிய ராஜ்யம் அரசியல் சட்ட முடிச்சியாகி போனது. இதன் காரணமாக அரசிகளும் அரசன்களும் மிக குறைந்த அரசியல் அதிகாரத்தையே பெற்றிருந்தாங்க. இருந்தாலும் விக்டோரியா ஒரு மிக முக்கியமான குறியீட்டு நபர் என்னும் நிலையில் மிக திறமையாகவே பணியாற்றி வந்தாங்க. இவருடைய காலம் தொழிற்புரட்சியின் உயர்நிலையான காலமாகும். இந்த புரட்சி ஐக்கிய ராஜ்யத்தில் சமூகம், பொருளியல், தொழில்நுட்பம் போன்ற வளர்ச்சிகளை ஏற்படுத்தியது. விக்டோரியாவின் காலத்தில்தான் பிரிட்டிஷ் பேரரசு பெரிதும் விரிவடைந்தது. அதன் உச்ச நிலையை எட்டியதுடன் அக்காலத்தின் முன்னணி உலக வல்லரசாகவும் திகழ்ந்தது. 63 ஆண்டுகள் 7 மாதங்கள் 2 நாட்களுக்கு விக்டோரியா மகாராணி பிரிட்டனையும் அதனை சுற்றியுள்ள காலனிகளையும் ஆட்சி புரிந்துள்ளார். உலகில் மிக அதிக நாள் ராணியாக இருந்த வரலாற்றையும் இவர் படைத்துள்ளார். இவரது ஆட்சி காலத்தை மையமாக கொண்ட ஒரு காலப்பகுதி விக்டோரியா காலப்பகுதி எனப்படுகிறது. விக்டோரியா மகாராணி 1901 ஜனவரி 22 தனது 81வது அகவையில் ஓஸ்போர்ன் இல்லத்தில் காலமானார். நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட மழைத்துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்கள்.